போறோம். விளக்கு ஏற்றும் போது செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்கு, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விளக்கை எந்த திசையில ஏற்றினா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். விளக்கேற்றுதல் என்பது இறை வழிபாட்டில் மிக முக்கியமான பங்காகவே இருக்கு. இது இந்துக்களோட அடையாளமாகவும் கருதப்படுது. விளக்கு ஏற்ற பல விதிகள் இருந்தாலுமே விளக்கு ஏற்றும் போது கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகளும் இருக்கு. அந்த வகையில் விளக்கு ஏற்றும் போது செய்யக்கூடாத சில முக்கிய செயல்களும் இருக்கு. காலையில 3 மணி முதல் 5 மணிக்குள்ளார விளக்கேற்ற சர்வமங்கள் யோகத்தை தரும். மாலையில 6 மணி அளவுல வீட்டில் விளக்கேற்றினா மகாலட்சுமி வழிபட்டா நல்ல கணவன், குடும்ப சுகம், புத்திர சுகம் ஆகியவை கிடைக்கிறதாகவும் சொல்லப்படுது. காலையில விளக்கேற்றும் போது உடல் மனம் சுத்தத்துடன் வாசல்ல சாணம் தெளித்து கோலம் போட்டு பின்னரே தான் விளக்கேற்றணும். மாலையில விளக்கேற்றும் போது வாசல்ல தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு பின்னரே தான் விளக்கேற்றணும். பின்பக்கம் கொல்லைப்புற கதவுகள் இல்லாதவர்கள் பின்பக்கம் உள்ள ஜன்னல் கதவை சாத்திவிட்டு தான் விளக்கேற்றணும். விளக்கேற்றிய பிறகு தலை செய்யக்கூடாது, வீட்டையும் பெருக்கக்கூடாது, சுமங்கலி பெண்கள் வெளியில செல்லக்கூடாது. விளக்கேற்றியவுடன் துணி துவைக்க கூடாதுன்னும், தலை குளிக்க கூடாதுன்னும், நேரத்துல உறங்கக்கூடாது. விளக்கேற்றும் போது சாப்பிட்டு கொண்டிருக்க கூடாது. விளக்கேற்றிய பிறகு பால், மோர், உப்பு, தவிடு, சுண்ணாம்பு, அரிசி இந்த விஷயங்களை எல்லாமே மற்றவர்களுக்கு தானமாகவும் கடனாகவும் கொடுக்க கூடாதாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்து வந்தால் நிச்சயமா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலாம். ஒரு சில தடங்கள் இல்லாம நீங்க பார்த்து கொள்ளலாம். வீட்டில் மங்களத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் தீபம் ஏற்றினா நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட தீபம் எந்த திசையில ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஏற்றும் தீபம் வெறும் விளக்காக பார்க்கப்பட மாட்டாது. அந்த தீபமானது நம்ம மனதில் உள்ள இருளை போக்கி வெளிச்சத்தை உண்டாக்கும் ஒரு சக்தியாகவே எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம மனதில் உள்ள இருள் அகன்றா மற்ற அனைத்துமே நம்ம தெளிவாக செய்ய முடியும். நம்ம கிழக்கு திசையில நோக்கி தீபம் ஏற்றினா நம்ம வீட்டில் உள்ள பீடைகளும் துன்பங்களும் நீங்கி இன்பம் பெருகுதா சொல்லப்பட்டிருக்கு. தீபம் மேற்கு திசையில நோக்கி ஏற்றப்பட்டா கிரக தோஷங்கள் நீங்கி கடன் தொல்லையில இருந்து விடப்படலாம். வடக்கு திசையில தீபம் ஏற்றி வழிபட்டா மங்களமும் செல்வமும் வீட்டில் பெருகுவதாகவும், ஒருபோதும் தெற்கு திசையில விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் விளக்கேற்றும் போது விளக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய்யினை ஊற்றிய பிறகே திரி போட வேண்டும். ஒருபோதும் திரியை போட்டுவிட்டு எண்ணெயை ஊற்றக்கூடாது. விளக்கேற்றும் வேளையில் விளக்கில் எத்தனை திரி உள்ளதோ அத்தனை திரியும் ஏற்றணும். அது மட்டும் இல்லாமல் 2 திரியினை சேர்த்து முறுக்கி ஏற்றுவது நல்ல நன்மையை தரும். விளக்கு அணைக்கும் போது வாயால் ஊதாம கையால் அசைத்தே விளக்க அணைக்கக்கூடாது. பூவை கொண்டு விளக்கை குளிர விடணும். இந்தபடி விளக்கேற்றினா மகாலட்சுமியும் நிரந்தரமா வீட்டில் குடியேறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. திருவிளக்குகளில் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய சக்திகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. தீப ஒளி தீய சிந்தனைகளை ஏற்படா வண்ணம் தடுக்குமா. இதன் அடிப்பாகத்தில் பிரம்மா, தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு, நெய் எண்ணெய் நிறையும் இடத்துல சிவபெருமான் வாசம் செய்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மண்ணால செய்யப்பட்ட விளக்கு பீடை விளக்கும், வெள்ளி விளக்கு திருமகள் அருள் கிடைக்கிறதாகவும், பஞ்சலோக விளக்கு தேவதை வசியம் உண்டாகும்னும், வெண்கல விளக்கு ஆரோக்கியம் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இரும்புல விளக்கேற்றினா சனிகிரக தோஷம் விலகுவதாகவும் நம்பப்படுது. தினந்தோறும் தீப வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் இருளை போக்கும் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லைன்னே சொல்லலாம். இருளை போக்குவதோட வீட்டில இருக்கும் வறுமையையும் போக்கக்கூடிய சக்தியும் இந்த தீப ஒளிக்கு இருக்கப்படுவதா நம்பப்படுது. ஆனா வளர்ந்து வரும் இந்த நவீன காலகட்டத்துல எல்லாரும் மாறியது போல விளக்குகளோட வகைகளும் அதனோட வடிவமைப்புகளும் மாறிவிட்டதுன்னே சொல்லலாம். அது தவறு என்று சொல்ல முடியாது. இருந்தாலுமே நம்முடைய வீட்டுல நம்ம பாரம்பரியமாக எந்த விளக்கை தொடர்ந்து ஏற்றி வருகின்றோமோ அந்த விளக்குல தீபம் ஏற்றுவது தான் நல்லது. அந்த வரிசையில நம்ம வீட்டுல எந்த விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு நில வாசற்படிக்கு வெளியில 2 பக்கமும் மண் அகல் தீபம் ஏற்றி வைக்கும் பழக்கம் இருக்கும். அதுல எந்த ஒரு தவறும் இல்லைன்னே சொல்லலாம். சில பேருடைய வீட்டு பூஜை அறையில பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு என்று பல விளக்குகளை வைத்திருந்தாலுமே
கட்டாயம் ஒரு மண் அகல் விளக்கை ஏற்றும் பழக்கத்தை வைத்து கொண்டிருக்கணும். அதுலயும் எந்த தவறும் இல்லை. குறிப்பிட்டு சொல்ல போனா நம்முடைய வீட்டில் தங்கத்தினால வெள்ளியினால செய்யப்பட்ட விளக்குகள் இருந்தால் கூட மண்ணினால செய்யப்பட்ட விளக்கு ஒன்று கட்டாயம் ஏற்றி வைக்கணுமா அப்படின்னு சாஸ்திரமும் சொல்லியிருக்கு. மண் அகல் விளக்குல இப்போதெல்லாம் சாதாரணமா மண் அகல் விளக்கு கிடைக்கிறது. அதே மண் அகல் விளக்கு போன்று கொஞ்சம் மெழுகு என்ற வர்ணம் தீட்டப்பட்டு செயற்கை முறையில தயாரிக்கப்படும் மண் அகல் தீபங்களும் விற்கப்படுது. ரெண்டு வகையான மண் அகல் விளக்குகள் இருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். இதுல ரெண்டுலையும் வித்தியாசம் ரொம்பவே தெளிவா தெரியும். செயற்கையான மண் அகல் விளக்குல தீபத்துல பூ போல அச்சடிக்கப்பட்டு ஓம் என்று அச்சடிக்கப்பட்டு எல்லாம் விதவிதமாக மண் அகல் விளக்குகள் இப்போது வருது. முடிந்தவரை செயற்கை பொருட்களை கலந்து தயாரிக்கப்படும் அப்படிப்பட்ட புதுவிதமான மண் விளக்குகளை தவிர்த்து விட்டு சாதாரண மண் அகல் விளக்குகளை நம்முடைய வீட்டுல ஏற்றினா மட்டுமே போதும். சாஸ்திரங்கள் இப்படி சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்குன்னே சொல்லலாம். அதாவது அசல் மண் அகல் விளக்கு என்பது பஞ்சபூதங்களோட சக்தியையும் உள்ளடக்கி இருக்கும். நிலத்தில இருந்து எடுக்கப்படும் மண் நீரூற்றி பிசைந்து காற்றுல ஆற வைக்கப்பட்டு நெருப்புல சுட்டு ஆகாயத்துல இருந்து பெறப்படும் ஒளி கதிர்களோட கதிர்வீச்சுகளும் சேர்ந்து அதன் பின்புதான் முழுமையான அகல் தீபமா மாற்றப்படுது. இப்படி ஒரு மண் அகல் தீபத்திற்கு பஞ்சபூதங்களோட சக்தியும் அடங்கியிருக்கு. இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வைக்கும் போது நம்முடைய வீட்டுல பஞ்சபூதங்களோட ஆற்றலும் நிறைந்திருக்கும். செயற்கையாக தயாரிக்கப்படும் மண் அகல் தீபத்தை தவிர்த்து விட்டு இயற்கையான முறையில தயாரிக்கப்படும் இந்த மண் அகல் விளக்கை நம்ம வீட்டுல பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது. குறிப்பா நிலவாசப்படிக்கு கீழே செயற்கையா தயாரிக்கப்பட்ட மண் அகல் தீபத்தை ஏற்றி வைக்காதீர்கள். உங்களால மண் அகல் தீபத்தை வைத்து பராமரிக்க முடியல என்றாலுமே பரவாயில்லை. சிறிய அளவுல அகல் தீபம் போன்ற பித்தளை விளக்குகள் இருக்குது, அதை வாங்கியும் பயன்படுத்தி கொள்ளலாம். தவிர செயற்கையாக அழகாக தயாரிக்கப்படும் மண் அகல் தீபங்களை வாங்கி வைத்து இனி உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது கார்த்திகை தீபத்தன்றோ அல்லது நில வாசப்படிற்கு கீழேயோ ஏற்ற வேண்டாம். இன்னும் சில நாட்கள்ல கார்த்திகை தீபம் வரப்போகுதுன்னே சொல்லலாம். நீங்க வாங்க போகும் விளக்கு கட்டாயம் மண்ணால செய்யப்பட்ட விளக்காக இருந்தா அதன் மூலம் ஏற்றப்படும் தீப ஒளியின் மூலம் நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிச்சயம் முழுமையாக நிலைத்திருக்கும். கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிகளவு மழைப்பொழியும் கார்காலம் அப்படின்னே சொல்லலாம். காந்தல் பூக்கள் அதிகமாக மலரும் மாதமாகவும் இது இருக்கு. அதனால இந்த மாதம் கார்த்திகை என்று பெயர் பெற்றிருக்கு. கார்த்திகை மாதத்துல நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்கள்லையும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள். கார்த்திகை மாதம் முதல் நாள்ல மூடவன் முழுக்கு என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நாள்ல காவிரியில நீராடினா ஐப்பசி மாதம் முழுவதும் நீராடும் துளஸ்தான பலனை இந்த ஒரே நாள்லயே பெற முடியும் அப்படின்றது ஒரு ஐதீகமாகவே இன்றளவும் இருக்கு. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கும் கார்த்திகை மாதத்துல பல்வேறு பூஜைகளும் இருக்கு. கார்த்திகை மாதத்துல 30 நாட்களுமே அதிகாலையில நீராடி சிவ விஷ்ணு பூஜை மற்றும் தீபத்தானம் செய்து வீட்டோட எல்லா இடங்கள்லயுமே தீபங்களை வரிசையா ஏற்றி வைத்து வழிபட்டோம்னா குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் சொல்லியிருக்கு. கார்த்திகை மாதத்துல விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்கள்ல இருந்து விடுபடுவார்கள். வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்குல நெய்யிட்டு தீப ஒளியோட வேதம் அறிந்து விற்பனாருக்கு தானம் அளித்தல் இல்லத்துல தடைப்பட்ட சுப காரியங்கள் மகிழ்ச்சியோட நிறைவேறுமா. விருச்சிக ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் இந்த மாதத்துல மனசேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் ஆகிய இவற்றில பிரச்சனைகள் வராது. அதனால கார்த்திகை மாதத்துல திருமண மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கார்த்திகை மாதத்துல சிவலிங்கத்தை நெய்யினால அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மரிக்கொழுந்தால அர்ச்சனை செய்து வழிபட்டோம்னா குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வரர் விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடக்கன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்பிறை துவாதிசி போன்ற விரதங்கள் இருந்து வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுது. கார்த்திகை மாதத்துல மெய்ப்பொருள் நாயனார், ஆணாய நாயனார், மூர்க்க நாயனார், சிறப்பு புலி நாயனார், கணம்புள்ள நாயனார் ஆகிய நாயன்மார்களோட குரு பூஜையும் நடைபெறுவதா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதத்துல மது, மாமிசம் முதலியனவை ஒழித்து விரதம் அனுஷ்டிக்கப்படுவர் சகல பாவங்கள்ல இருந்து விடுபட்டு விஷ்ணுவோட பாதத்தை அடைவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல வீட்டுல எந்த திசையில தீபத்தை ஏற்றினா நல்லது, அதுவும் எந்த தீபத்தை ஏற்றக்கூடாது அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெற நீங்க இன்னும் நம்ம சேனல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.